Hey guys, welcome to Know Something. நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கனடாவில் வந்து 2 இயர்ஸ் பிஜி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே மேலேயும் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் யூஜி பண்ணியிருக்கீங்க, ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்க, கனடாவில் வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அந்த 1 இயர் கோர்ஸுக்கு என்ன காஸ்ட் ஆகும், அந்த ப்ராசஸிங் டீடைல்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். कैनडा வரணும்னு ஆசைப்படுற உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 1 இயர் கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி நான் சொல்றேன் இல்லையா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க படிக்கிற ஸ்டூடண்ட் எனக்கு கொடுத்த டீடைல்ஸ் தான். அவங்க ரீசன்ட்டா கனடால இருந்து இந்தியா வந்திருக்காங்க. அவங்க வந்து பேசிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, 4 இயர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கனடா வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட மொதல் கொஸ்டின், நீங்கள் எதுக்கு சென்னையிலேருந்து முதல்ல கனடா வரணும்னு ஆசைப்படுறீங்க, மற்ற கண்ட்ரிஸ் எதுவும் ட்ரை பண்ணலையா, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் ட்ரை பண்ணலையா அப்படின்னு கேட்டது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் படிக்கிறீங்கன்னா ஃப்ரெஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஜெர்மனில் படிக்கிறீங்கன்னா ஜெர்மன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த ரீஜனில் படிக்கிறீங்களோ அதோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தனால அவங்க யூரோப்பை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால நான் கனடா சூஸ் பண்ணேன். கனடா சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நான் என்னென்னு கேட்கும்போது அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் பிஆர் எடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்ககிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் படித்த படிப்புக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் ஆகலைன்னா இங்கே ஸ்டடி வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது விசா ரிஜெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நான் அவங்கள்ட்ட கேட்டது வந்து, நீங்களா விசா அப்ளை பண்ணிங்களா இல்லை ஏதாவது கன்சல்டன்சி போய் அப்ளை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது வந்து, அவங்க சென்னையில் இருக்காங்க, ஐடிபி கன்சல்டன்சி மூலியமாக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து விசா ரிஜெக்ட் ஆயிருச்சு, செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது தான் விசா கிடச்சிதுன்னு சொன்னாங்க. விசா ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட பேச்சுலர்ஸும் அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் ஆகலை, அதனால இங்கே விசாக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களோட விசா ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால அவங்க செகண்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அந்த ஐடிபி கன்சல்டன்சி அவங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்ற சொன்னாங்க. இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காலேஜஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஷெர்டியன் காலேஜ், ஹம்பர் காலேஜ், அப்புறம் இன்னொரு காலேஜ், மொத்தம் 3 காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பிஇ படித்தது வந்து ட்ரிபிள் இ. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராப்பர் ஐடி பேக்ரவுண்டில் அமையல, அதனால இங்கே அவங்க அப்ளை பண்ண கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அந்த 3 காலேஜஸ்லேயும் 1 இயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அவங்களோட விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று, நான் ஏன் கனடாக்கு வரேன் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனு. ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகும்போது எதனால் அது ரிஜெக்ட் ஆகுதுன்ற ரீசனும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அவங்களோட லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க இந்தியாவில் படித்த பேச்சுலர்ஸும் இந்தியாவில் கெயின் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே படிக்க போகிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனு. அடுத்தது, நான் அந்த கண்ட்ரியில் பெர்மனெண்ட்டாக இருக்க மாட்டேன், நான் இந்தியா வந்துடுவேன், இந்தியாவில் எனக்கு நிறைய அசர்ட்ஸ் இருக்குது, என்னோட அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருக்காங்க, நான் கனடாவில் லாங் டேர்ம் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட செகண்ட் டைம் விசா அப்ரூவ் ஆகிருக்கு. இனிஷியலாக அவங்க அப்ளை பண்ணும்போது இங்கே அவங்களோட இன்டேக் என்ன அப்படி இருந்துச்சுன்னா, செப்டம்பர் 2022 வரதான் அவங்களோட இன்டேக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க விசா ரிஜெக்ட் ஆனதுனால கோர்ஸை டிஃபர் பண்ணிவிட்டு ஜான்வரி இன்டேக்கு அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்காக எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, போன வருஷம் ஏப்ரல்லே இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணது வந்து ஐடிபி கன்சல்டன்சி. இவங்க ஐடிபி கன்சல்டன்சி மூலியமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்கள் ஐடிபி மூலியமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. ஐடிபி இங்கே இருக்க காலேஜஸ் கூட டைப் வச்சிருப்பாங்க, இவங்ககிட்ட அவங்க கமிஷன் வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்க ஏப்ரல் அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ வித்தின் 1 மந்த்தில் அவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் $2,300 வித்தின் 30 டேஸில் கட்டணும், அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கன்ஃபார்ம் ஆகிடும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த கேண்டிடேட்டும் within 1 month $2,300 பே பண்ணி அந்த சீட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்படி சீட்டை பிளாக் பண்ணுறதுக்காக நீங்கள் பே பண்ணுற ஃபீஸும் ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறும். இவங்க அப்ளை பண்ண காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா $2,300 கட்டி அந்த சீட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் ஃபீ என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, இது 1 இயர் ப்ரோக்ராம், 2 செமஸ்டர் தான் இருக்கும், அதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $18,000 சொன்னாங்க. ஸோ நீங்கள் 1 இயர் ஃபுல்லாக அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $18,000. பொதுவாக நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஓபி எழுதுவீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்ட்டு. பட் வந்து நீங்கள் 1 இயர் டிப்ளமோவோ 2 இயர் டிப்ளமோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து எஸ்ஓபி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க அப்ளை பண்ண 1 இயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கோர்ஸுக்கும் அவங்க எஸ்ஓபி கேக்கல ஆனா ஐஎல்ஸ் மாண்டேட்டரி அவங்க வந்து 7.5 பேண்ட் எடுத்துட்டாங்க அவங்க சொன்னது என்னன்னா மோர் தென் 6 பேண்ட் இருந்தாலே சஃபிஷியன்ட் 7.5 தேவை இல்ல அப்படிங்கற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க அவங்க அடிஷனலா என்ன சொன்னாங்கன்னா நீங்க காலேजेसக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா ஐஎல்ஸ் 6 பேண்ட் இருந்தா போதும் பட் ஆனா யுனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க மாஸ்டர்ஸ்க்குனா கண்டிப்பா 7 to 7.5 பேண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படினு என்ன சொன்னாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்காக அவங்களுக்கு தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படினா உங்களோட ஸ்கூல் மார்க் ஷீட்ஸ் college mark sheets I mean உங்க ஸ்கூல் 10th 12th mark sheet college ஓட degree or professional certificate நீங்க work பண்ணிருந்தீங்கன்னா அந்த work company ஓட experience letter offer letter plus relieving letter அந்த கம்பெனியோட லாஸ்ட் 3 मंथ्स பே ஸ்லிப்ஸ் இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும் 1 இயர் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கிறது இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாஸ்டர்ஸ் பண்றீங்க PhD பண்றீங்க அதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்றீங்கன்னா நீங்க உங்க யுனிவர்சிட்டில இருந்து டிரான்ஸ்கிரிப்ட் வாங்கி அனுப்பணும் ஆனா அந்த 1 இயர் கோர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்க்கு அவங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ட் கேட்கல உங்களோட டிகிரி சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதும்னு சொன்னாங்க அடுத்து நான் அவங்கள்ட்ட கேட்டது என்னன்னா ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்டிருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் கை காசு போட்டு படிக்க முடியல பேங்க்ல லோன் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படினா 1 இயர் கோர்ஸ்க்கு பெரும்பாலும் எந்த பேங்க்ஸோ லோன் தரது இல்ல நீங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளோமாவோ மாஸ்டர்ஸோ எடுத்தீங்கன்னா பேங்க் ஈஸியா லோன் தருவாங்க 1 இயர் கோர்ஸ்க்கு இந்தியால மோஸ்ட்லி எந்த பேங்க்ஸோ லோன் தரது இல்ல அப்படினு சொன்னாங்க இந்த கேண்டிடேட் வந்து அவங்க கை காசு போட்டு தான் இங்க படிக்க வந்திருக்காங்க இந்த கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் டைம் விசாக்காக அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா ஜூன் 16 போல அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு visa reject ஆகிறதுக்கு 3 months ஆயிருக்கு 3 months ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு visa reject ஆயிருக்கு அதனால அவங்களோட செப்டம்பர் கோர்ஸை டிஃபர் பண்ணி இந்த வருஷம் ஜனவரியில அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது இந்த லெட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் SDS ஸ்ட்ரீம்ல தான் அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு within 1 or 2 weeksலயே இந்த visa வந்து process ஆயிருச்சுன்னு சொன்னாங்க இந்த டியூஷன் ஃபீஸ் இல்லாம நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா அப்படின நான் கேட்டதுக்கு வழக்கமா GSC எடுக்கணும் இல்லையா அது வந்து இந்த 1 இயர் புரோகிராம் மேனேஜ்மென்ட்க்கும் GSC எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த GSC கான மணி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10000 கனடியன் டாலர்ஸ் அது நீங்க இந்தியால இருக்கும்போது இங்க இருக்க பேங்க்குக்கு நீங்க பே பண்ணிரணும் இந்த கேண்டிடேட் இந்தியால இருக்கும்போது 10000 கனடியன் டாலர்ஸ் கனடால இருக்க ஸ்காஷியா பேங்க்குக்கு பே பண்ணிருக்காங்க ஒன்ஸ் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் $2000 கிடைச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் இருக்க ஒவ்வொரு கன்செக்யூட்டிவ் மந்த்ஸ்லயே உங்களுக்கு $635 மாசம் மாசம் இந்த பேங்க் கொடுத்துருவாங்க அடுத்து அவங்க சொன்ன காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விசா அப்ளை பண்றதுக்கான காஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ளை பண்ணும்போது $85 + $150 பே பண்ணிருக்காங்க செகண்ட் டைம் நான் SDS ல அப்ளை பண்ணும்போது திருப்பி $85 + $150 பே பண்ணிருக்காங்க சோ அவங்களோட ஒட்டுமொத்த விசா காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $450 அவங்க பே பண்ணிருக்காங்க சோ நான் அவங்க கிட்ட ஃபைனலா கேட்ட क्वेश्चन என்ன அப்படினா இங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும் அப்படினு கேட்டதுக்கு அவங்க டியூஷன் ஃபீஸ்க்கு ஒரு $18000 GSC க்கு ஒரு $10000 டோட்டலா $28000 அதுக்கு அப்புறம் ஃளைட் காஸ்ட் இங்க இருக்க லிவிங் காஸ்ட் இங்க இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் மேட்ச் பண்ணனும் அப்படினா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்னா ஒரு $35,000 ல இருந்து ஒரு $40,000 இருந்துச்சுனா ஈஸியா 1 இயர் கோர்ஸ் முடிச்சிரலாம் அப்படினு என்கிட்ட சொன்னாங்க நம்ம கேண்டிடேட் செலக்ட் பண்ண காலேஜ் என்னன்னா ஃபேன்ஷா காலேஜ் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஆண்டோரியோல இருக்கு அவங்கள்ட்ட இந்த காலேஜ் பத்தி கேட்டேன் இந்த காலேஜ் வந்து நீங்க எப்படி ரேட் பண்றீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்களே உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது மேட்சா இருக்கா அப்படினு கேட்டதுக்கு அவங்க அந்த காலேஜ்க்கு கொடுத்த ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 4.5 out of 5 சோ அவங்க சொன்னது என்னன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு இங்க இருக்கிற ஃபேன்ஷா காலேஜ் லண்டன் ஆண்டாரியோ அங்க இருக்க காலேஜ் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபுல்லாவே மேட்சா இருக்கு அப்படினு சொன்னாங்க கடைசியா அவங்கள்ட்ட கேட்ட क्वेश्चन என்னன்னா இத பார்த்துட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்களா அப்படினு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பிரைம் மோட்டோ கனடா வந்து 1 இயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க PR வாங்குறதுக்காக தான் இந்த 1 இயர் கோர்ஸ் இங்க ஆண்டாரியோல எடுத்தனால அவங்களுக்கு ஸ்டே பேக் பீரியட் 1 இயர் தான் கிடைக்கும் அந்த within 1 இயர் குள்ள அவங்க ஜாப் எடுத்து PR வாங்கணும் அப்படி பாக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமான காரியம் நான் வந்து 2 இயர் கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படினு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படி நீங்க 1 இயர் கோர்ஸ் தான் எடுக்க போறன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆல்பர்ட்டா சஸ்காட்சுவன் வின்னிபெக் அந்த மாதிரி ரீஜன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு PNP கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த PNP ஐ வச்சிட்டு நீங்க PR ஆ ஈஸியா கன்வர்ட் பண்ணிக்கலாம் இந்த knowledge வந்து நான் இந்தியால இருந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு இல்ல பிளஸ் அந்த கன்சல்டன்சி இது எனக்கு எஜுகேட் பண்ணல அப்படினு அவங்க சொன்னாங்க சோ உங்களுக்கு PR வாங்குறது தான் பிரைம் ஃபோக்கஸ் அப்படினா இந்த ஆல்பர்ட்டா சஸ்காட்சுவன் வின்னிபெக் அந்த மாதிரி எந்தெந்த ரீஜன்ல படிச்சா PNP கிடைக்கிறதுக்கு provincial nominee program கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த provinceல வந்து படிங்க அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும் நீங்க PR அப்ளை பண்ணும்போது அதுதான் அவங்க சொன்ன முக்கியமான அட்வைஸ் சோ அதனால நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா நீங்க அப்ளை பண்ண போற கன்சல்டன்சில தெளிவா கேட்டுக்கோங்க நான் ஜெனரலாவே கன்சல்டன்சி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏனா நீங்க என்ன படிக்க போறீங்க என்ன கோர்ஸ் டிசைட் பண்ண போறீங்கன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும் கன்சல்டன்சி கிடையாது கன்சல்டன்சிக்கு நீங்க எந்த ஹெல்ப்புக்கு போலாம் அப்படினா அப்ளை பண்றதுக்கு என்ன process details அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு நீங்க கன்சல்டன்சி போலாம் பட் என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா நான் IDP கன்சல்டன்சி பத்தி பேசிருக்கேன் நம்ம சேனலுக்கும் IDP கன்சல்டன்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம கேண்டிடேட் அது வழியா வந்தாங்கன்றனால தான் அந்த பேர் சொன்னேன். அதனால யூஸ் யுவர் ஓன் டியூ டெலிஜென்ஸ் when you go for a consultancy. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். சப்போஸ் நீங்க கனடா வரணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கனடா வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுனா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனலோட ஆபீஷியல் Instagram பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கணும்னா நீங்க Instagram கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண பார்க்கறேன். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.